அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஆழ விருட்சத்தை தாங்கி பிடித்து நிலைநாட்டி கொண்டிருக்கின்ற கழக காவல் தெய்வங்களான இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் மற்றும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவியின் இரத்தத்தின் இரத்தமான உடன்பிறப்புகளே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு புத்தகம், அதாவது இது வந்து ஆதன் மீடியாவில் நான் வந்து ஒரு பேட்டிக்கு சென்ற பொழுது அங்கே இந்த புத்தகம் பார்க்க நேர்ந்தது. என்னுடைய நண்பர் தான் சக்தி, அவர்கிட்ட சொன்னேன் இந்த புத்தகம் எனக்கு வேணும், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ எப்பொழுதெல்லாம் அவருடைய அலுவலகத்துக்கு போகிறனோ அப்பொழுதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அப்படி எடுத்துகிட்டு வந்த இந்த புத்தகம் மாபெரும் தமிழக கனவு அப்படின்ற அந்த புத்தகம். இதில் திரு அண்ணாதுரை அவர்கள், திமுகவுடைய நிறுவன தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான திரு அண்ணாதுரை அவர்கள் குறித்த அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் பின்னாலே பார்த்தீங்கன்னா அவருடைய கூற்று அப்படின்னு இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழன் யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், யாருக்கும் எஜமானனாக இல்லாமல், யாருக்கும் அடிமையாகவும் இல்லாமல், யாரையும் சுரண்டாமல், யாராலும் சுரண்டப்படாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே என் குறிக்கோள் என்று திரு அண்ணாதுரை அவர்கள் குறிப்பிட்டுள்ளதாக இங்கே இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த புத்தகத்தை பார்த்து கொண்டிருந்த அதே சமயம் பாராளுமன்றத்தில் பதவியேற்பு வைபவம், அனைத்து கட்சியினரும் வந்து பதவியேற்றுக்கொள்கிறார்கள். அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த எம்பிக்களும் பதவியேற்றுக்கொள்கிறார்கள். முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பதவியேற்றுக்கொள்கிறார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா பதவியேற்றதோடு நின்று கொண்டார்களா என்றால், ஏன்னா பதவி பிரமாணம்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அந்த பதவி பிரமாணத்தில் என்ன இருக்கோ அந்த வாசகங்கள் மட்டும்தான் இடம்பெறும். அதுக்கப்புறம் நீ இஷ்டத்துக்கு என்ன வேணால் உளரலாம், அதெல்லாம் இடம்பெறுமா என்றால் இடம்பெறாது. ஆனால் அந்த பதவி பிரமாணத்தில் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் அது செய்தியாகிறது, தலைப்புச் செய்தியாகிறது. என்ன? ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, எப்படிப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி இருக்குது? அது ரவுடிகளின் கூடாரமாக, போர்க்கிகளின் கூடாரமாக இன்றைக்கு இருக்கிறது அப்படின்றது வேறு விஷயம். ஆனால் எப்படிப்பட்ட இயக்கமாக அந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க வேண்டும் என்று நினைத்தார் திரு அண்ணாதுரை? எப்படிப்பட்ட இயக்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டது? 1949 ராபின்சன் பூங்காவில் கொட்டும் மழையில் அந்த ஐம்பெரும் தலைவர்கள் என்று அறியப்பட்ட அந்த தலைவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது எப்படிப்பட்ட இயக்கமாக அதை நினைத்திருப்பார்கள், எப்படிப்பட்ட கனவுகளை வைத்திருப்பார்கள்? அப்பொழுது பார்த்தோம் என்றால் இந்த காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் பண்ணையார்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்று பார்க்கப்பட்ட ஒரு நிலை அது. பெருந்தலைவர் காமராஜர் இருந்திருக்கலாம், ராஜாஜி போன்ற மூதறிஞர்கள் இருந்திருக்கலாம், பக்தவத்சலம் போன்ற பெரிய தலைவர்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட அது பண்ணையார் கட்சி என்றுதான் அறியப்பட்டது. ஏனென்றால் அந்த கட்சி மட்டுமே அங்கே இருந்தது என்பதற்காக எல்லோரும் சென்று அதில் இணைந்து கொண்டார்கள். நீதி கட்சி வேறவால் கலைக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் உருவான ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ கம்யூனிஸ்டுகள் மட்டுமே எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருந்த தருணம் அது. அப்படி உருவான திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள். இது அண்ணாதுரையுடைய அந்த குறிக்கோள், எல்லோரையும் அணைத்து கொண்டு, எல்லோரையும் அரவணைத்து கொண்டு இப்படி ஒரு கட்சி இயங்க வேண்டும் என்று நினைத்தார் என்று கனவு கண்டார் அண்ணாதுரை. அதனால்தான் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆத்திகம் பேசி வந்த திராவிட கழகத்துடைய அந்த கொள்கையிலிருந்து விடுபட்டு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேசி அனைவருக்குமான இயக்கம் என்று கொண்டு வந்தார். இதில் வரக்கூடியவர்கள் எப்படி இருந்தார்கள்? பெரிய பெரிய தலைவர்கள். சத்தியவாணி முத்து எடுத்துக்கோங்க, பிற்படுத்தப்பட்ட என்று சொல்ல மாட்டேன், பிற்பட்ட ஒரு வகுப்பை சேர்ந்தவர். மதியழகன் எடுத்துக்கோங்க, நாவலர் நெடுஞ்செழியன் எடுத்துக்கோங்க. இப்படி பல்வேறு தரப்பிலிருந்து வரக்கூடிய ஆர் வந்த இளைஞர்கள், தலைவர்கள், இவர்கள் எல்லோரையும் அரவணைத்து எடுத்து சென்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்பட முடிந்தது. அதனால்தான் 1967 முதல் முறையாக ஆட்சியையும் பிடித்தார்கள். அந்த கட்சியை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கீங்க? உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க,
சரி ஸ்டாலின் வாழ்க சொல்லிட்டு போவோம், தலைவர் திமுகவுடைய தலைவர். இதுக்குடா உதயநிதி வாழ்க, யாரா அது உதயநிதி? திராவிட இயக்கத்துக்காக செக்கிழுத்தவரா? இந்த திராவிட இயக்கத்திற்காக வந்து சிறைக்கு சென்றவரா? இந்த திராவிட இயக்க போராட்டத்திற்காக பாடுபட்டவரா? எதுவுமே கிடையாது. ஆனால் அது வாழ்க அப்படின்னு. ஏன்னா இவர்களே தான் 2014 இதே பாராளுமன்றத்தில் இவர்கள் என்ன சொன்னார்கள், ஈவேரா வாழ்க. இன்றைக்கு எங்கடா போயிட்டார் உங்கள் ஈவேரா? ஈவேராவை மறந்து விட்டீர்கள், அண்ணாதுரையை மறந்து விட்டீர்கள், கருணாநிதியை கூட மறந்து விட்டீர்கள். எடுத்த எடுப்பிலேயே ஸ்டாலின் உதயநிதி, அடுத்த தேர்தல் வந்தால் இன்பநிதியும் சேர்ந்துப்பார். இதுதான் உங்கள் திராவிட மாடல். இதில் உள்ளபடியே வருந்தக்கூடிய விஷயம் என்னென்னா, மூன்று பேர் இதை பயன்படுத்தலை. மூணு உறுப்பினர்கள் பதவி ஏற்றுக்கும் பொழுது இந்த ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இந்த கோஷத்தையெல்லாம் போடலை. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஆர் பாலு, இன்னொன்று ஸ்பெக்ட்ரம் ராஜா, மூணாவது சகோதரி கனிமொழி. குறைந்தபட்ச சுயமரியாதை கொண்டிருப்பவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இவங்களையெல்லாம். இதில் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, தயாநிதி மாறன் வெக்கமே இல்லாமல் தான் இன்னும் 18 வயது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார் போல இருக்குது. அங்கே வந்து நின்றுக்கிட்டே உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்கன்னு அசிங்கமாக இல்லை, வெக்கமாக இல்லை? நான் கேட்குறேன், உனக்கு என்ன சொத்தில் ஏதாவது குறைச்சல் இருக்கா? ஒட்டுமொத்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா 60-70 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, 1000 கோடி. இதில் உன் சன் டிவி குழுமம் ஊரில் ஒரு குடும்பத்தை உருப்படியாக இருக்க விடாதபடிக்கு சீரியலை போட்டே சாகடிக்கிறீங்க, அதில் 1000 கோடி சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க, நீ என்ன தான் வேணும் உனக்கு? நான் கேட்குறேன், குறைந்தபட்சம், நான் தயாநிதியை பார்த்து கேட்குறேன், குறைந்தபட்ச சுயமரியாதை கூட உனக்கு இருக்காது? சி, உன் பொண்ணே கல்யாண வயசுக்கு வந்துருச்சியா? அங்கே போய் நின்றுக்கிட்டு உதயநிதி வாழ்க, உதயநிதி வாழ்கன்னு கத்திரியா? சம்மந்தமே இல்லாமல் அசிங்கமாக இல்லை உனக்கு? என்ன தான் பண்ணுவீங்க நீங்கள்லாம் இந்த சொத்தை வச்சுக்கிட்டு? ஒரு மனுஷனுக்கு என்னங்க தேவை? உண்ண உணவு, உடுக்க உடை, இருப்பதற்கு ஒரு கூரை. இதுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு எதுவுமே தேவை கிடையாது. சரி, அதுக்கு மேலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, நமக்குன்னு ஒரு சுவாரஸ்யமாக ஏதாவது இருக்கட்டும்னு போகக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட பெருசாக என்ன இருக்க முடியும்? இவ்வளவு சம்பாதிச்சு வச்சு, இவ்வளவு சொத்துக்களை வைத்து கொண்டு ஏதாவது ஒரு இடத்த விட்டு வச்சிங்களா? பள்ளந்தோண்டி கூட திருட்டிங்க, எல்லாத்தையும் திருடி எல்லாத்தையும் கொள்ளையடித்து வைத்து கொண்டு. குறைந்தபட்சம் நான் என்ன கேட்குறேன்னா, உனக்கு என்ன சொத்தா இல்லை? அந்த போட் கிளப்பில் 1.5 கிலோமீட்டருக்கு உன் காம்பவுண்டு வாலே இருக்குது. சென்னையுடைய பிரதான இடத்துல, மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு வீடு. அதில் வந்து நீ வந்து உன்னுடைய சொத்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க அது 1000 கோடி போகுது. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு என்னுடைய கேள்வி என்னென்னா, உன்னுடைய எண்ண ஓட்டம் எப்படியா இருக்கணும்? சரி, ஒரு 60-70 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாச்சு, 2004 உன்னை எம்பி ஆக்கினாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அப்பா இறந்தார், இறந்ததுக்கப்புறம் நீ உன்னை எம்பி ஆக்கினாங்க. அதை தவிர வேறு எந்த தகுதியும் உனக்கு கிடையாது அப்பொழுது, உன்னை எம்பி ஆக்கும் பொழுது. ஆனாலும் இப்போ இந்த 2014 நீ தோற்று போனேன். இதை தவிர்த்து மற்ற டைம்லலாம் நீ எம்பியாக இருந்திருக்க, மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்க, இவ்வளவும் இருந்து இவ்வளவு சொத்தையும் சேர்த்து வைத்து கொண்டு குறைந்தபட்சம் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய தன்மானம் இருக்க வேண்டாமா? சுயமரியாதை இருக்க வேண்டாமா? வெக்கம், மானம், ரோஷம், சூடு, சொரணை இதெல்லாம் இருக்கணும்னு ஒரு மனுஷன் நினைக்க வேண்டாமா? இதையெல்லாம் எப்பொழுது திரும்ப ஒரு மனிதன் விட்டு கொடுப்பான்? அவனுடைய இருப்பிற்கே பிரச்சனை வரும்பொழுது தான் விட்டு கொடுப்பான். அதாவது சொத்துக்கு வழி இல்லை, அப்போ வெக்கம் மானம் ரோஷம்லாம் பார்க்க முடியாது. எங்கேயாவது போய் கெஞ்சணுன்னா கெஞ்சித்தான் ஆகணும். பசிக்கு வந்து வேறு எதுவும் தெரியாது. அப்படி போவான், அப்படி பார்த்துருக்கேன் நான். ஆனால் இது எதுக்குமே உனக்கு அவசியம் இல்லையே. நீ தான் 60-70 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருக்கியே. குறைந்தபட்சம் போகும்பொழுது, ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அவன் தன்மானத்துடன் வாழ்ந்தான், அவன் ரோஷத்துடன் வாழ்ந்தான், அவன் மானத்துடன் வாழ்ந்தான், இப்படி ஒரு எண்ணம் இருக்க வேண்டாமா உனக்கு? அது கூட இல்லாத நீ எல்லாம் என்ன பிறவி? இதெல்லாம் ஒரு பெருமையா? அவன் கதிரானந்தோ இல்லை வேறு ஒரு தற்கூரியோ இவெல்லாம் முதல் முறை எம்பியாக வரவன் உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் சொல்கிறான். உனக்கு என்ன அவசியம்? கேவலம் இல்லை இதெல்லாம். இப்படியா இந்த கட்சி வளர்ந்தது? இதுக்காகவா இந்த மக்கள் வாக்களித்தார்கள்? சரி, உன் கட்சி எப்படி வேணால் வளர்ந்துட்டு போட்டோம், எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம், எவனுக்கு வேணால் அடிமை சாசம் கொடுத்துட்டு போட்டோம், ஆனால் மக்கள் பிரதிநிதியாக இதற்காகவா உங்களை இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பி வைத்தார்கள் நாடாளுமன்றத்திற்கு? என்ன கேவலம் இது?
இதற்கு முன்னர் எப்படி நடந்திருக்கிறதா? அப்போ மொத்தமாக இவர்கள் அங்கே சென்றிருப்பது இது மாதிரி லாவணி கச்சேரிகளில் ஈடுபடுவதற்கு தான், மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு அல்ல. நகைக்கிற மத்திய சென்னையில் எவ்வளவு எதிர்பார்ப்புகளுடன் உனக்கு வாக்களிச்சிருப்பாங்க, கொஞ்சம் கூட வெக்கம் இருக்காதா? இதையெல்லாம் சேர்த்து வைத்து கொண்டு, இந்த சொத்தையெல்லாம் வைத்து கொண்டு, இந்த பதவியை வைத்து கொண்டு என்ன கிழிக்க போற நீ? போகும்பொழுது இவர் இப்படி வாழ்ந்தார், இவர் இப்படி இருந்தார் அப்படின்னு மக்கள் நினைக்கிறவையா? பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், தோல்வியுற்றார், எம்பியாக வென்றார், மறைந்தார், முன்னாள் முதலமைச்சராக மறைந்தார். பேரறிஞர் அண்ணா எதிர்கட்சி தலைவராக இருந்தார், காஞ்சிபுரத்தில் தோல்வியை சந்தித்தார், மாநிலங்களவைக்கு சென்றார், பின்னர் முதலமைச்சரானார், மறைந்தார், முதலமைச்சராக மறைந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்ற உறுப்பினரானார், எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்தார், முதலமைச்சரானார், முதலமைச்சராகவே மறைந்தார். செல்வி ஜெயலலிதா மாநிலங்களவைக்கு சென்றார், பின்னர் எதிர்கட்சி தலைவரானார், அதன் பின்னர் முதலமைச்சரானார், ஆட்சியை இழந்தார், மீண்டும் ஆட்சியை பெற்றார், முதலமைச்சராக வெற்றி பெற்றார், முதலமைச்சராகவே மறைந்தார். கருணாநிதியை எடுத்துக்கொள்ளுங்கள், 5 முறை முதலமைச்சர், கடைசியில் ஒரு முதலமைச்சராக இறக்கல, முன்னாள் முதலமைச்சராக, அதுவும் சொல்ல வேண்டுமென்றால் செயல்படாத எம்எல்ஏவாக மறைந்தார். காமராஜர் அவருடைய இறுதி நாட்கள் வரை செயல்பட்டு கொண்டிருந்தார். அண்ணாதுரையும் அப்படியே, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அப்படியே, செல்வி ஜெயலலிதாவும் அப்படியே. படுத்த படுக்கையில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எங்கே? அப்பல்லோவில். படுத்த படுக்கையில் இருக்கும்பொழுது கூட காவேரி மேலாண்மை அந்த வாரியத்தில் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அழைத்து அங்கே டிக்கேட் பண்ணுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அப்படித்தான். அவர் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் கத்திப்பறாவில் ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, பொதுக்கூட்டம் நடக்குது. பிரதமர் அப்பொழுதைய பிரதமர் ராஜீவ் காந்தி வருகை தருகிறார். அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நேருவுடைய சிலை திறந்து வைக்கப்படுகிறது. இன்றைக்கும் அந்த நேரு சிலையை நீங்கள் சென்னை கத்திப்பறாக்கிட்ட போனீங்கன்னாக்கா நீங்கள் போய் பார்க்கலாம். அந்த நேரு சிலை திறப்பின் பொழுது இவரால் இதற்கு உடல்நிலை சரியில்லை, முடியலை என்கிற பொழுதும் அவரிடம் போய் சொல்லப்பட்ட பொழுது அவர் என்ன சொல்கிறார்? யார் வருகிறார்கள் திறப்பதற்கு? நேருவின் பேரன் வருகிறார். எப்படிப்பட்ட தலைவர் நேரு? அவருடைய பேரன் வருகிறார். என் உடல்நிலை முக்கியம் கிடையாது, இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார். இப்படி இவங்கெல்லாம் வாழ்ந்து இறந்து போனார்கள், மறைந்து போனார்கள். கருணாநிதி கேட்கவே வேண்டாம், ஒரு செயல்படாத எம்எல்ஏவாக இருந்தார். அவர் எம்எல்ஏவாக தொடர்வதற்கு கூட நீங்கள் சட்டமன்றத்தில் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு அந்த கரிசனத்தை கொடுத்து அதன் அடிப்படையில் தான், இல்லைன்னா அந்த எம்எல்ஏ பதவியும் போயிருக்கும். வருகை பதிவேட்டில் கையெழுத்து போடலைன்னாக்கா எம்எல்ஏவாக தொடர முடியாது. அந்த சிறப்பு சலுகையும் கருணாநிதிக்கு வழங்கப்பட்டது. இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதன் இருக்கின்ற வரையில் நீ என்னதான் புகழில் இருந்தாலும் சரி, புகழின் உச்சியிலேயே இருந்தாலும் சரி, எவ்வளோ மூட்டை மூட்டையாக பணத்தை வைத்து கொண்டிருந்தாலும் சரி, நீ போனதுக்கப்புறம் உன்னை எப்படி மக்கள் அளவீடு செய்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் நீ வாழ்ந்த வாழ்க்கை என்பது மதிக்கப்படும். இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆனால் அப்பட்ட கருணாநிதியை பார்த்தீங்கல்ல, புதைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்ட்டு நான் சொல்லலை, துரைமுருகன் சொல்கிறாரு. நாங்கள் கையை பிடித்து கெஞ்சினோம். முதலமைச்சராக இறந்துருந்தால் கெஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. செயல்படாத எம்எல்ஏவாக இருந்து எனக்கு அங்கே தான் வேணும், எனக்கு பெட்ரோமேக்ஸ் லைட் தான் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக ஒத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்களை அங்கே அடக்கம் செய்தது தவறு என்று வாதிட்டு நீதிமன்றத்திற்கு ஆட்களை அனுப்பியது திமுக. அப்போ ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிமுக ரத்தம் ஓடக்கூடிய நபர் எப்படி அதை ஒப்புக்கொள்வார்கள்? ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்க நீதிமன்றத்தில், போய் வாதிட்டீங்க நீதிமன்றத்தில், போய் அதில் வேற இறந்தும் போராடுகிறார், போய் இறந்தும் புழுகினார். என்ன புழுகினார்? மரீனா கடற்கரையில் என்னை புதைக்கவில்லை, என்னை வந்து கூவக்கரையில் தான் புதைக்கிறார்கள் அப்படின்ட்டு. விதி எப்படி வலியதுன்றது பாருங்க. எந்த கூவக்கரையில், எந்த கூவத்தில் முதலைகள் மிதக்கிறது, அதனால் அதை சுத்தம் செய்ய முடியாது என்று சொன்னாரோ அதே கருணாநிதி கூவக்கரையில் தான் புதைக்கப்பட்டார் என்று சொல்லி நீதிமன்றத்தில் சலுகையை பெற்று, ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் வாபஸ் பெற்று, இதில் வேறு அன்புமணி ராமதாஸ் இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது, விக்கிரவாண்டியில் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறார் பிரச்சாரத்தை என்ன பேசுகிறார், கருணாநிதிக்கு அந்த புதைக்குழி கிடைத்ததற்கு காரணமே நாங்கள் தான், நாங்கள் வழக்கை வாபஸ் வாங்கலாம், கருணாநிதி எங்கே புதைச்சிருக்கவே முடியாதுன்னு சொல்கிறார். பதில் சொல்லு. அப்போது எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்த நபர்
உங்களுக்குலாம் நினைவு இருக்கான்னு தெரியல. 2006 2011 ஆட்சி காலத்தில் பட்டுச்சொக்காய அணிந்து கொண்டு தஞ்சை பெரிய கோவில் சுவரை இடித்து குறுக்கு வழியில் உள்ளே சென்று 1000 அழகிகளின் நடனத்தை ரசித்தவர் கருணாநிதி. உடனே நீங்கள் கேட்கலாம், அது எதுக்கு சுவரை இடிக்கணும், அது எதுக்கு குறுக்கு வழியில் போகணும், கருணாநிதினாலே குறுக்கு வழி தானே, இது தனியாக வேற சொல்லணுமா? ஆனால் அதை எதற்காக செய்தார் என்றால் அங்கே ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, இதெல்லாம் பகுத்தறிவு பார்க்கக்கூடாது. நீங்கள் சென்டிமெண்ட் என்னென்னா, நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலை நேர் வழியில் சென்றால் ஆட்சி போய்விடும், அதனால் சுவரை இடித்து அது என்ன பாதுகாக்கப்பட்ட ஒரு புராதன சின்னமாக கருதப்படுகின்ற ஒரு ஹெரிட்டேஜ் சைட் என்று கருதப்படுகின்ற ஒரு இடத்தில், தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் சுவரை இடித்து பட்டுச்சொக்காய் அணிந்து கொண்டு உள்ளே போய் அங்கே 1000 அழகிகளின் நடனம், எதுனா சதய விழா. இதில் பெரிய காமெடி என்னென்னா, இந்த அழகிகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன பணம் இருக்கு பாருங்க, இதை ஒரு கவரில் போட்டு கொடுத்தாங்க. இது கருணாநிதி அங்கிருந்து நகருங்கிற வரையில் அந்த கவரை யாரும் திறக்கக்கூடாது. சொன்னது 2000 ரூபாய் தருவேன் என்று, உள்ளே இருந்தது 900 ரூபாய் தான். அதுலேயும் ஒரு ஏமாற்று வேலை. இது எதுக்கு நான் இங்கே குறிப்பிடுறேன் அப்படின்னா, இப்படியெல்லாம் படோடவமாக இருந்த கருணாநிதி, ஏன்னா இதே ஸ்பெக்ட்ரம் ராஜா அந்த கோவில் வளாகத்தில் வைத்து பேசுகிறார். இதெல்லாம் தமிழகத்தின் கோர வரலாறு, அசிங்கம் பிடித்த வரலாறில் இடம் பிடித்திருக்கின்ற விஷயங்கள். என்ன சொல்கிறாரு கருணாநிதி? ராஜராஜ சோழனாம், ஸ்டாலின் ராஜேந்திர சோழனாம், எப்படி இருக்கு பாருங்க. அப்போது ஊருக்கு ஒரு கோவில் கட்டினவனும் ஊருக்கு ஒன்றை கட்டினவனும் ஒன்றா? இதுதான் மக்கள் கேட்பாங்க. சரி இருந்துட்டு போடுறோம், நம்மளுடைய கர்ம வினை, ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாவப்பட்டிருக்கோம், இதையெல்லாம் கேட்க வேண்டும், இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறோம், அதனால் நாம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு போகிறோம். ஆனால் நம்முடைய கேள்வி என்ன தெரியுமா, இப்படியெல்லாம் படோடமாக இருந்த கருணாநிதி கூட தன்னுடைய இறுதி காலத்தில் தன்னுடைய அடக்கம் செய்யக்கூடிய இடத்திற்கு கூட போராட வேண்டிய இல்லை, இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்றால் கெஞ்ச வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் என்றால், நீ எல்லாம் எம்மாத்திரம் அமுல் பேபி மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டேன்னா உனக்கு வயசாகலன்னு யாருக்கும் தெரியாதா? இவ்வளவு சம்பாதிச்சு இல்லை, நான் திமுக காரங்களையே பார்த்து கேட்குறேன், நான் ஸ்டாலினை பார்த்து கேட்கிறேன், உதயநிதியை பார்த்து கேட்குறேன், எந்த பதவியிலும் இல்லாமல் எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் ஆனால் அத்தனை விஷயங்களையும் கண்காணித்து வரும் அல்லது கட்டுப்படுத்தி வரும் சபரீசனை பார்த்து நான் கேட்கிறேன், உங்களுக்கெல்லாம் வந்து கொள்ளையடிச்சது போதாதா? எவ்வளவு சுரண்டுவீங்க? ஒரு 150 தலைமுறைக்கு சம்பாதிச்சு வச்சுட்டீங்கல்ல, இன்னும் என்ன தான் வேணும் உங்களுக்கு? எதில் தான் திருட மாட்டேன்னு சொல்ல போகிறீங்க? எல்லாத்துலேயும் சுரண்டி, எல்லாத்துலேயும் கொள்ளையடித்து, எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு, இப்படி வைத்துக்கொண்டு என்னத்தை சாதிக்கப் போகிறீர்கள்? ஒன்றும் கிடையாது. போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது. இயற்கை, ஏன்னா நீங்கள் தான் கடவுளை நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு திரியுறீங்க இல்லையா? இயற்கை உனக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய வாய்ப்பு, முதலமைச்சர் என்கிற பதவி. உங்கள் அப்பனை பார்த்து தான் உனக்கு ஓட்டு போட்டாங்க மக்கள், உன்னை பார்த்து ஓட்டு போடலை. கருணாநிதி பையன் ஒரு வந்தாருன்னா நமக்கு ஏதாவது நல்லது செய்வாருன்னு சொல்லி உங்கள் அப்பனை பார்த்து உனக்கு ஓட்டு போட்டாங்க. நான் சொல்கிறேன் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறேன். நான் முதல் முறை சிறைக்கு சென்ற பொழுது ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொண்டு 1 மாதம் இருக்கும். ஸ்டாலின் 7 பதவி ஏற்கிறார், நான் ஜூன் 14 நான் கைது செய்யப்படுகிறேன். சிறைக்கு சென்ற பொழுது அந்த சிறையில் இருக்கக்கூடிய காவலர் உட்பட கடுமையாக அவங்க வந்து அவங்களுடைய பார்வையாக இருக்கட்டும், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவங்களோட உடல் மொழியாக இருக்கட்டும் அப்படி இருக்கும். ஏன்னா ஸ்டாலினை பற்றி நான் தப்பாக பேசிட்டேன், ஸ்டாலினை நான் சாடி விட்டேன், எவ்வளோ பெரிய தலைவர் அவர், முதலமைச்சராக இப்போ தானே வந்திருக்கார், நிறைய செய்வார் அப்படின்ட்டு. ஆஹா அப்படியா அப்படின்ட்டு நான் 7 மாதம் சிறையில் இருந்தேன், வெளியில் வந்தேன், திரும்பி 1 வருஷத்துலலாம் திரும்பவும் என்னை சிறைக்கு அனுப்புகிறாங்க. ஏன் அனுப்புகிறாங்க? ஸ்டாலினுடைய தொகுதியான குளத்தூர் தொகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது என்பதனை குறிப்பிட்டதற்காக என்னை சிறைக்கு அனுப்புகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது 3rd ஆண்டும் நடந்து விட்டது, அடுத்த ஆண்டும் நடைபெறும். அப்போ 2nd முறை நான் சிறைக்கு போன பொழுது அதே காவலர்கள், அதே டெய்லர் அப்படின்ற மாதிரி அதே காவலர்கள் என்ன சொல்கிறாங்க என்னை பார்த்து, நீங்கள் சொன்னது சரிதாங்க, இந்த ஆள் வந்து ஒன்றுமே செய்யலைங்க, நாங்கள் கூட எதிர்பார்த்தோம் நிறைய செய்வார் அப்படின்ட்டு. அப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா, இங்கே கோடிக்கணக்கான மக்கள் எவ்வளவு எதிர்பார்ப்புகளை எல்லாம் உங்கள் மீது வைத்து உங்களை எல்லாம் வந்து ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறார்கள், எதையாவது செஞ்சீங்களா? இது என் சாதனை என்று சொல்வது போல எதையாவது செய்தீர்களா? காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், இதை செய்தார் என்று நம்மால் சொல்ல முடியும். அண்ணாதுரை முதலமைச்சராக இருந்தார், இதை செய்தார் என்று நம்மால் சொல்ல முடியும். புரட்சித் தலைவர் MGR அவர்கள் இருந்தார், முதலமைச்சராக இதை செய்தார் என்று சொல்ல முடியும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தார், இதை செய்தார் என்று சொல்ல முடியும். அப்படி என்ன சொல்ல முடியும் ஸ்டாலினால்?
என் கருணாநிதி கூட சொல்லலாங்க, என் ஆனந்தி செய்தேன், 5 முறை முதலமைச்சராக இருந்தார், இதையெல்லாம் செய்தேன்னு சொல்லலாம். நீ என்ன செய்தாய் இந்த 3 ஆண்டுகளில்? எதுவும் கிடையாது என்பதுதான் உண்மை. ஆனால் மீடியாவை வைத்து ஒரு சப்பை கட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், ஒரு நாடகத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற போகிறார்கள் என்பதுதான் கேள்வி. அதற்கான விடை மக்களிடமே விட்டுவிட வேண்டும் என்று தான் நான் சொல்வேன். ஏன்னா மக்கள்தாள்கள் கிடையாது, அவர்களுக்கு அனைத்தும் தெரியும், எல்லாவற்றையும் மௌன சாட்சிகளாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது இன்றைக்கு இந்த தயாநிதி மாறனை எதிர்த்து நான் இதையெல்லாம் பேசி இருக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? இந்த வீடியோவை பாருங்கள், இதுக்கப்புறம் பாருங்கள் என் மீது என்னென்ன நடவடிக்கைகள் இவர்கள் எடுப்பார்கள் என்று. இவர்களுடைய எண்ண ஓட்டம், இவர்களுடைய புத்தி இதை மீறி சிந்திக்காது. இது இவர்கள் ரத்தத்தில் ஊறிய விஷயம். எதிர்கருத்தை யாரும் பேசிவிடக்கூடாது, அப்படி பேசுபவன் இருக்கக்கூடாது. அவர்களை அசிங்கப்படுத்தணும், முடிந்தால் அவர்களை துன்பப்படுத்தணும், முடிந்தால் அவர்களை சிறைப்படுத்தணும். இதுதான் கருணாநிதி வகையறாக்களுடைய வழிமுறை. காலங்காலமாக இப்படித்தான் இந்த வழிமுறை இருந்திருக்கிறது. இது எந்த காலத்திலும் மாறப்போவதில்லை. அதனால்தான் நான் சொல்கிறேன், இந்த ஆட்சி வந்து 3 ஆண்டுகள் என்பதனை அசை போட்டு பாருங்கள் மக்களே, யோசித்து பாருங்கள். என்ன நடந்திருக்கிறது உங்களுக்கு? ஏதாவது நன்மை நடந்திருக்கிறதா? இந்த ஆட்சியிலிருந்து உங்களுக்கு நன்மை நடந்திருக்கிறது என்று மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவும் கிடையாது. ஆனால் ஏமாற்று வேலைகள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. 1000 ரூபாய் என்று பெண்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்வது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியாமலேயே உங்களிடம் இருந்து 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் பிடுங்கப்படுகிறது. அப்போ இது யாருக்கான ஆட்சி? எதற்காக இந்த ஆட்சி வந்தது? எதற்காக இந்த மாற்றத்தை கொண்டு வந்தோம்? எதற்காக ஸ்டாலினை முதலமைச்சராக நாம் அமர்த்தினோம்? இந்த கேள்வி எல்லாம் நாம் கேட்க வேண்டும். ஏன் கேட்க வேண்டும் தெரியுமா? இங்கே சம்பந்தமே இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டு அதை வைத்து மட்டுமே மக்களை ஒரு மாயத் தோற்றத்தில் வைத்திருக்கிறார்கள். இது சரி கிடையாது. ஒரு முதலமைச்சர் கேள்விக்கணைகளை எதிர்கொள்ள வேண்டும், ஒரு முதலமைச்சர் விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டும், ஒரு முதலமைச்சர் எதிர்வாதங்கள் என்று வரும்பொழுது அதை உள்வாங்கிக் கொள்ளும் தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இது எல்லாம் இல்லாத ஒரு முதலமைச்சராக இவர் இருக்கிறார். அதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு தமிழ் பல்கலைக்கழகம், ஒரு மொழிக்கு ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்கினது யாரு? உண்மையிலேயே முத்தமிழறிஞர் என்று ஒருவரை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மொழிக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களைத்தான் நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த மொழிக்கான பல்கலைக்கழகத்திற்கான கட்டுமான, நிரந்தர கட்டுமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது செல்வ ஜெயலலிதா. இவர்களெல்லாம் ஆற்றியது தமிழுக்கான உண்மையான தொண்டு. மாறாக ஒரே ஒரு திரைப்படத்தில், பராசக்தின் ஒரு படத்தில், யாரோ கைலேராஜன் என்பவருடைய வசனத்தை திருடி போட்ட கருணாநிதியை முத்தமிழறிஞர் என்று கொண்டாடும் இந்த சமூகம் என்றால் இந்த சமூகம் எங்கிருந்து உருப்படும்? செம்மொழி மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தினார்களே இவர்கள் கோவையில், அது எப்படிப்பட்ட மாநாடு? இவர்களுடைய குடும்பத்தினர் எல்லோரும் முதல் வரிசையில் அமர்ந்திருக்க அல்லது மேடையில் அமர்ந்திருக்க தமிழறிஞர்கள் எல்லோரும் நிற்க வைக்கப்பட்டார்கள் பின்னால. இதுக்கு இவருடைய ஆஸ்தானம் அல்ல கே சண்முகநாதன். சண்முகநாதனுடைய மாப்பிள்ளை தான் தமிழ் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர். தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மடைமாற்றம் செய்யப்பட்டு இந்த செம்மொழி மாநாட்டிற்கு திருப்பி விடப்பட்டது. நீங்க சொல்லுங்க, இந்த செம்மொழி மாநாட்டின் சுவடுகள் கோவையில் இன்றைக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. இப்படி ஒரு மாநாடு நடந்ததாக கூட வரலாறு கிடையாது. எதெல்லாம் நினைவு வைத்திருப்பார்கள் தெரியுமா? கருணாநிதியின் ஒரு பேத்தி வினை வாசித்தார், கருணாநிதியின் ஒரு பேத்தி கவிதை வாசித்தார், கருணாநிதியின் மகள் கவிதை வாசித்தார். இப்படித்தான் நினைவுகள் இருக்குமே தவிர்த்து தமிழறிஞர்கள் இதற்கு இதையெல்லாம் செய்தார்கள் என்று இருக்குமா என்றால் இல்லை, இருக்காது. இப்போ மீண்டும் ஒரு மாநாடு வரப்போகிறது. நான் சொல்கிறேன், 2025 ஜனவரி மீண்டும் ஒரு மாநாடு வரப்போகிறது என்று சொல்கிறார்கள். கோடி கணக்கில் அடிப்பதற்கு பயன்படுத்தப்படுவது தான் இது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இவர்கள் பச்சையாக சொல்ல வேண்டுமென்றால், கொச்சையாக சொல்ல வேண்டுமென்றால், இவர்கள் செய்வது தமிழை சின்னாபின்னமாக்கி விட்டார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் இவர்கள். இவர்கள் செய்யக்கூடியது எல்லாமே வெட்டி விளம்பரம். நீங்க சொல்லுங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, 1008 ஏக்கர் ஒதுக்கி தமிழிற்கு ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்கி தமிழ் பல்கலைக்கழகம் என்று இன்றளவில் சிறப்பாக செயல்படுகிறது என்றால் அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காரணம், அதற்கு நிரந்தர கட்டுமானம் அமைத்து கொடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் காரணம். இவர்களெல்லாம் தமிழுக்கு நிரந்தரமான விஷயங்களை செய்துவிட்டு சென்றார்கள். கருணாநிதி என்ன செய்தார்?
நீங்கள் யோசிக்கலாம், எதற்காக கருணாநிதி இங்கே இழுக்க வேண்டும் என்று. கருணாநிதியாவது செம்மொழி என்று பெயருக்கு ஏதாவது ஒன்று செய்துவிட்டு போனார். ஸ்டாலின் அதையும் செய்ய மாட்டார். கருணாநிதி பேரில் 3 லைப்ரரி, கோடிக்கணக்கில் செலவு பண்ணி. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, நம்ம பார்த்துருக்கோம், இப்போ நீங்கள் அமெரிக்க ஜனாதிபதியெலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் லைப்ரரி கொண்டு வருவாங்க, நூலகங்கள் கொண்டு வருவாங்க. எப்படி கொண்டு வருவாங்கன்னா, 8 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் ஆராய்ச்சிகள் செய்து அதன் அடிப்படையில் அந்த நூலகம். ஏன்னா நூலகம் என்பது என்ன அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள் குறித்த அந்த புத்தகங்களை கொண்டு வந்து வைக்கப் போகிறோம். சும்மா கொண்டு வந்து புத்தகங்களை அடுக்குவது மட்டும் நூலகம் கிடையாது, என்னென்ன விஷயங்கள் சார்ந்த புத்தகங்களை அங்கே வைக்கப் போகிறோம், எதன் அடிப்படையில் அந்த நூலகம் இருக்கப் போகிறது, அந்த நூலகத்தின் முக்கியத்துவம் என்ன. கன்னிமரா நூலகம் இருக்கு பாருங்க, கன்னிமரா நூலகம் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், இந்த கன்னிமரா நூலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் ஆங்கிலேயர்கள் என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சியில் ஈடுபட்டார்கள் என்று கூர்ந்து கவனித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் அந்த நூலகத்தின் மகிமை. இவர்கள் உருவாக்கிய நூலகம் இங்கே அண்ணா நூலகம் என்று, 100 ஆண்டு நூலகம் என்று ஒன்று உருவாக்கினார்கள். கோட்டூர்புரத்தில் இருக்கு, வீம்புக்கு உருவாக்கப்பட்டது. எதுக்கு அப்படின்னா, அந்த கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை இவங்க வந்து ராணிமேரி கல்லூரியில் புதிய தலைமை செயலகத்தை உருவாக்க வேண்டும் என்று செல்வி ஜெயலலிதா முனைந்த பொழுது அதை அவர்கள் வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியுடன் எதிர்த்தார்கள். அப்பொழுது மாற்று இடமாக பார்க்கப்பட்டது தான் அந்த கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய இடம். எங்கே அதையும் கொண்டு வந்து விடுவார்கள் என்ற அச்சத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அங்கே இந்த நூலகம் என்று அவசர கதியில் அறிவிக்கப்பட்டு அங்கே கொண்டு போய் ஒரு பில்டிங்கை கட்டிட்டாங்க. நீங்கள் ஒரு நூலகம் என்பது எப்படி உருவாக்கப்படுகிறது என்றால், கட்டிடங்களால் உருவாக்கப்படுவது அல்ல, புத்தகங்களால் உருவாக்கப்படுகிறது. புத்தகங்கள் என்றால் புத்தகங்களோட எண்ணிக்கையை வைத்து மட்டும் நாம் பார்ப்பது அல்ல, அந்த புத்தகங்களில் இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் இருக்கிறது, அந்த விஷயங்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்கிறது, எந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த நூலகம் உருவாக்கப்படுகிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. வெறும் செங்கலால் கட்டுப்படுகின்ற ஒரு கட்டிடம் மட்டும் நூலகம் கிடையாது. இப்படி அவசர கதியில் நூலகத்தை உருவாக்கி அங்கே கொண்டு போய் புத்தகங்கள் இருப்போது. இன்றைக்கு அதே மாதிரி ஒன்றை மதுரையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதுல என்னடா பெருமை அப்படின்னா, இந்த புத்தகம் இல்லை, இந்த இந்த துறை சார்ந்த விஷயங்களில் இந்த இடத்திற்கு சென்றீர்கள் என்றால் இவ்வளவு உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா கருணாநிதியோட பேசலாம். ஏன்னா இவங்க வந்து அந்த விட்டலாச்சாரியார் வேலையில் கருணாநிதியை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள், உருவாக்கி வைத்திருப்பார்கள். நம்ம கருணாநிதியோட உட்காந்து பேசலாம். கருணாநிதியோட பேசி எனக்கு என்ன ஆகப்போகுது, 4 நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும். நான் போகிற இடத்துல நான் எதுக்கு கருணாநிதியோட உட்காந்து பேசணும், இதற்கு எதற்கு 200 கோடி 300 கோடி, ஒரே ஒரு மழையில் வெள்ளப்பெருக்கு அந்த நூலகத்துக்குள்ள. இதுதான் இவர்கள் தமிழகத்திற்கு உருவாக்கி வருகின்ற கட்டுமானங்கள். அடுத்த தலைமுறை நம்மை சிந்திக்க வேண்டும் என்று யோசிப்பவர்கள் மாபெரும் தலைவர்களாக உருவாவார்கள். தன்னுடைய தலைமுறை எப்படி பிழைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள் சராசரி அரசியல்வாதிகளாக மட்டுமே இருப்பார்கள். ஸ்டாலின் சராசரி அரசியல்வாதியாக இருந்து போகட்டும், என் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால இது தமிழக மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு என்று தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த உறுப்பினர்கள் கோஷம் போட்டது இருக்கு பாருங்க, இதைவிட கேவலம் இருக்க முடியாது. இந்த கேவலத்திற்கு காரணம், இதையெல்லாம் நாம் சரி இப்படித்தான் நடக்கும் போல இருக்கு, உண்மையிலேயே உதயநிதி பெரியாள், அதனால தான் இத்தனை எம்பிக்கள் அங்கே போய் டெல்லியில் போய் உதயநிதி வாழ்கன்னு சொல்கிறாங்க, இப்படியெல்லாம் உளவியல் ரீதியாக நம்முள் சிந்தனையை விதைக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகின்ற சதி. இதை தமிழக மக்கள் உணர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.